Hi students, இப்போ நம்ம பார்க்க கூடிய ஒரு முக்கியமான ஒரு கணக்கு see சிவப்பு பச்சை மற்றும் நீல வண்ண கலவையால் ஆக்கப்பட்டுள்ள ஒளிக்கதிர் செங்குத்து முப்பட்டகம் மீது படத்தில் காட்டியவாறு விழுகிறது பாருங்க இது ஒரு செங்குத்து முப்பட்டகம் அப்படினா ரெண்டு பக்கங்களுக்கு இடைப்பட்ட கோணம் 90 டிகிரியா இருந்துச்சு அப்படினா அது செங்குத்து முப்பட்டகம் அல்லது செங்கோண முக்கோணம் அப்படினு சொல்றோம் இதல பாத்தீங்க தெரியும் ஒரு ஒளிக்கதிர் விழுது उन्मेल पाती मुपटा மேலே குறிப்பிடப்பட்டுள்ள சிவப்பு பச்சை மற்றும் நீல வண்ணங்களுக்கான முப்பட்டக பொருளின் ஒளி விலகல் எண்கள் முறையே 1.39 1.44 மற்றும் 1.47 என ஏற்கனவே சொல்லிப்போம் ஒரு முப்பட்டகத்துக்குள்ள வந்து வெள்ளை ஒளி வெள்ளை நிற ஒளி வந்துச்சு அப்படினா கண்டிப்பா என்ன ஆகும் பல்வேறு நிறங்களாக பிரிகை அடையும் அதுக்கு பேரு தான் நிறப்பிரிகை அப்படினு சொல்லிப்போம் அப்ப ஒவ்வொரு நிறங்களுக்கும் ஒளிவிலகல் எண் மாறும். அப்ப இங்க உள்ள வரும்போது பிரிகை அடையுது. கரெக்ட்டா? சோ அப்ப அத தகவல்ல எழுத போறேன். ஒவ்வொரு நிறங்களுக்கான ஒளிவிலகல் எண் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் சிவப்பு ஒளிவிலகல் எண் லெட்டர் வந்து ஸ்மால் எண் சிவப்பு அப்படினா 2 NR = என்ன அதே மாதிரி பச்சை N green அடுத்து நீலம் ப்ளூ கரெக்ட்டா சோ ஃபர்ஸ்ட் சிவப்பா சிவப்புகளோட 1.39 அடுத்து பச்சை 1.47 மேலே குறிப்பிடப்பட்டுள்ள வண்ணங்களில் எவை முழு அகஎதிரொளிப்படையும் இப்ப முழு அகஎதிரொளிப்பு நடக்கணும்னா என்ன நிபந்தனை பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து அடர்மிகு ஊடகம் எக்ஸாம்பிள் கண்ணாடி கிளாஸ் அப்ப ஒளியானது அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர்புரை ஊடகத்துக்கு போகும்போது பாருங்க வளைந்து போகுது பெண்ட் ஆகுது விலகல் அடையுது கரெக்ட்டா சோ அப்ப இந்த கோணத்தை என்ன சொல்வோம் படுகோணம் ஐ இது விலகு கோணம் ஆர் அப்படினு சொல்வோம் அப்ப இது அடர்மிகு ஊடகம் மேல இருக்குறது அடர்புரை ஊடகம் அப்ப இங்க அடர்மிகு ஊடகம் எது இந்த முப்பட்டகம் அப்ப இது N1 ஒளிவிலகல் எண் வெளிய என்ன இருக்கு காற்று அது வந்து N2 காற்றினுடைய ஒளிவிலகல் எண் மதிப்பு 1 அப்படினா N1 எப்படி எடுத்துக்கலாம் N னு எடுத்துக்கலாம் அப்ப அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் N சரி அது முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ இப்ப அடுத்து பாருங்க இது படுகோணம் இல்லையா? நான் படுகோணத்தினுடைய மதிப்பு அதிகரிக்கிறேன் அப்படின்னா இந்த கதிர் இன்னும் கொஞ்சம் மேல கொண்டு போறேன். எப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் மேல போயிருச்சுன்னா ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சேன்னா இந்த கோணம் அதிகரிச்சிருக்கும் அப்ப இந்த கதிர் மேல போகும்போது இந்த கதிர் கீழே இறங்கி இந்த தளத்தின் வழியாக போகும் விலகு கதிர் சோ அப்ப இந்த கோண எவ்வளவு விலகு கோணம் ஆர் ஈக்வல் டு 90 டிகிரி அப்ப எந்த படுகோணத்துல வந்து ஒரு விலகு கதிர் ரெண்டு ஊடகத்தையும் பிரிக்க தளத்தின் வழியாக போகுதோ ரைட் சோ அந்த படுகோணத்துக்கு என்ன பேர் அப்படினா மாறுநிலை கோணம் கிரிட்டிக்கல் ஆங்கிள் IC னு சொல்றோம் அப்ப படுகோணமும் மாறுநிலை கோணமும் சமம் அப்பதான் அந்த கதிர் இப்படி போகும் அப்ப R = 90 டிகிரி அடுத்து பாருங்க இன்னும் முழு வகை எதிரொளிப்பு நடக்கல கரெக்ட்டா விலகல் தான் நடந்துருக்கு அப்ப இன்னும் என்ன பண்ணணும் இந்த கதிரை மேல கொண்டு போறேன் இன்னும் இந்த மாதிரி உலாய்க்கிறேன் கரெக்ட்டா இப்போ ஒரு செங்குத்து கோடு வரையறேன் பாருங்க இந்த கோணம் படுகோணம் அதிகமா இருக்கு எதை விட அதிகமா இருக்கு இந்த மாறுநிலை கோணத்தை விட அதிகமா இருக்கும்போது இந்த கதிர் முழுசும் எதிரொளிப்படையும் ஏன்னா கீழே வந்துட்டே இருக்கும் இதுக்கு பேரு தான் முழு வகை எதிரொளிப்பு அப்ப முழு வகை எதிரொளிப்பு நடக்கணும்னா என்ன நிபந்தனை I > IC சரியா ஓகே சோ இது வந்து என்னது விழக்கூடிய கதிருக்கும் வரையக்கூடிய செங்குத்து கோட்டுக்கு இடைப்பட்ட கோணம் படுகோணம் I அப்ப I மதிப்பு என்னது 45 டிகிரி சோ அதுவும் கொடுத்திருக்காங்க இல்லையா I = 45 டிகிரி சரி அப்ப ஒளி முழு வகை எதிரொளிப்பு நடக்கணும்னா இதுதான் நிபந்தனை சரி அப்ப இங்க எழுதிக்கிறேன் தீர்வுல முழு ஆக எதிரொளிப்புக்கான நிபந்தனை என்ன நிபந்தனை I > IC இப்படி இருக்கணும் இதுதான் வந்து நிபந்தனை சரி ஒருவேளை
I equal to IC இருந்துச்சுன்னா இல்லையா இப்ப I equal to IC ஆக உள்ள போது கரெக்ட்டா ஐயும் ஐசி ஈக்குவல் ஆச்சுன்னா விலகு கதிர் எப்படி போகும் தளத்தை ஒட்டியே போகும் அப்ப ஆரோட மதிப்பு என்னது 90 டிகிரி பாருங்க இந்த இந்த கதிர் இங்க விழுது கரெக்ட்டா சோ அது உருவாக்கக்கூடிய படுகோணம் இது செங்குத்து கோடு படுகோணம் ஐ அப்ப ஐயும் ஐசியும் ஈக்குவலா இருக்கும்போது அந்த கதிர் இப்படி தளத்தை ஒட்டியே போகும் இப்படி போகும் அப்ப இந்த விலகு கதிர்க்கும் இந்த செங்குத்து கோட்டுக்கு இடைப்பட்ட கோணம் r equal to 90 டிகிரி கரெக்ட்டா அது இங்க எழுதலாம் I equal to IC உள்ள போது r அளவே 90 டிகிரி அப்ப இங்க நடக்கிறது விலகல் தான் ஒளி விலகலினுடைய விதிகளை நான் பயன்படுத்த போறேன் என்ன விதி ஸ்னெல் விதி கரெக்ட்டா sin I / sin r equal to n2 / n1 கரெக்ட்டா சரி இங்க n1ங்கிறது என்னது n n2ங்கிறது என்னது காற்று அதுடைய மதிப்பு 1 இல்ல நீங்க ஃபர்ஸ்ட்ல அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிப்போம் அதுக்கு அப்புறம் மாத்திக்கலாம் n2 / n1 ஆனா பெருக்கல் வடிவம் யூஸ் பண்ணப் போறோம் பெருக்கல் வடிவம் இல்லையா அப்ப ஸ்னெல் விதியின் பெருக்கல் வடிவம் கரெக்ட்டா பெருக்கல் வடிவம் என்னது இது என்னன்னு இங்க பேர்மா n1 sin I equal to n2 sin r இப்போ மாத்த போறேன் I யோ IC யோ ஈக்குவல் அப்ப I பல IC r ோட மதிப்பு என்னது 90 டிகிரி அப்ப இங்க 90 டிகிரி போட்டுக்கலாமா சோ அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இனி சிம்பிள் தான் sin x ஸ்டெப் எஸ் n1 n1ங்கிறது அந்த முப்பட்டகத்தினுடைய ஒளிவிலகல் எண் அப்ப n1க்கு n sin IC IC மதிப்பு என்னது I யும் IC ஈக்குவல் எவ்வளவு I equal IC எவ்வளவு 45 டிகிரி இங்க எழுதி இருக்கோம் sin 45 டிகிரி equal to n2 n2ங்கிறது காற்றினுடைய ஒளிவிலகல் எண் 1 sin 90 மதிப்பு 1 அப்ப இதுல இருந்து n sin 45 டிகிரி equal to 1 1 into 1 1 இதுல இருந்து n equal to 1 / sin 45 டிகிரி 1 / sin 45 மதிப்பு என்ன 1 / √2 1 / √2 இது மேல மாறி இருந்த தலைகளை போயிரும் அப்ப n is equal to root 2 மதிப்பு என்ன 1.414 அதாவது முப்பட்டகத்தினுடைய ஒளிவிலகல் எண்ணை விட விலகக்கூடிய நிறங்களினுடைய ஒளிவிலகல் எண் குறைவா இருந்துச்சுன்னா முழுக எதிரொளிப்பு நடக்க அந்த கதிர் வந்து அதுக்கு உட்படாது இதை விட அதிகமா இருந்தா மட்டும்தான் முழு வகை எதிரொளிப்பு நடக்கும் சரியா சோ அப்ப வந்து இங்க முடிவுல வருவோமே முடிவுல சோ பாருங்க சிவப்பு சிவப்பினுடைய ஒளிவிலகல் எண் 1.39 இது 1.414 அப்ப இது அதிகம் கரெக்ட்டா அப்ப இங்க எழுதலாம் ஃபர்ஸ்ட் n r less than n என்ன விட குறைவா இருக்கு அதனால அது முழு வகை எதிரொளிப்புக்கு உட்படாது இல்லையா அப்ப முழு ஆக எதிரொளிப்புக்கு எது சிவப்பு வண்ணம் உட்படாது வண்ணம் உட்படாது சரி இரண்டாவது பாப்புமே எதெல்லாம் பச்சை NG 1.44 இது 1.41 இதை விட அதிகம் NG greater than N அடுத்து மூணாவது வந்து பாருங்க NB NB மதிப்பு என்ன 1.47 இங்க 1.414 அப்ப இதை விட இது அதிகம் அப்ப அதிகம் அப்ப கண்டிப்பா இதனுடைய முப்பட்டகத்தினுடைய ஒளிவிலகல் எண்ணை விட நிறங்களினுடைய ஒளிவிலகல் எண் அதிகமா இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும் முழு வகை எதிரொளிப்புக்கு உட்படும் சோ அப்ப இங்க எழுதலாம் முழு ஆக எதிரொளிப்புக்கு எழுதலாம் பச்சை மற்றும் நீல வண்ணங்கள் இல்லையா பச்சை மற்றும் நீல வண்ணங்கள் உட்படும் அவ்வளவுதான் சிம்பிள் சோ இது முக்கியமான ஒரு கணக்கு நல்ல தெளிவா பிராக்டீஸ் பண்ணுங்க மறக்காம இத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ